ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, பனை மரத்தை பற்றியும் பனை மரத்து மூலயமா கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் தாங்க நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நாம மறந்த பல பாரம்பரியமான விஷயங்களில் பனை மரமும் ஒன்றுன்றதை நாம கட்டாயமா நினைவில் வச்சுக்கிட்டாகணும். தமிழ்நாட்டோட மாநில மரம்ன்ற பெருமையை கொண்ட பனை மரத்தை நாம இந்த நாளில் பார்க்கறதுன்றதே அரிதான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. இந்த தலைமுறையினர் கிராமப்புறங்கள்லயும் நெடுஞ்சாலை ஓரங்கள்லயும் மட்டுமே காண முடிகிற அளவில் தாங்க நம்ம நாட்டில் பனை மரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. பனை மரத்தை பத்தி அறியாமல் இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நமக்கு அதிக அளவில் ஆரோக்கியமான நன்மைகளை தருதுன்னு சொல்றாங்க. நுங்கு, பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பனம் பழம் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்ச வேணும். வருஷம் முழுக்க வெயிலில் காயக்கூடிய பனை மரம் நாம ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலில் காயும் போது நம்மளோட தாகத்தையும் உடல் சூட்டையும் தணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பல ரசாயனங்கள் கலந்த உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கண்ட இயற்கை உணவை உண்டுட்டு ஆரோக்கியம் அடைகிறத விட இந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்டுட்டு வரது மூலயமா நிறைய விதமான உடல் நல பயன்களை பெறலான்னு சொல்கிறாங்க. அதுல முதலாவதா நுங்கு உடல் நல ஆரோக்கியத்துக்கு ஏராளமான பலன்களை தருதுன்னு, சுட்டரிக்கக்கூடிய வெயில் காலத்துல சூட்டுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கவும் நுங்கு நல்ல பயன் தருது. இது நம்மளோட உடலுக்கு தேவையான நீர் சத்துக்களை பெருமளவுல அளிக்குதுன்னே சொல்றாங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னு சொல்ல போனால் விட்டமின் பி, விட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம், துத்தநாகம், சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் புரதம், இது மாதிரியான சத்துக்கள் இந்த நுங்கில் அதிக அளவில் காணப்படுதுன்னே சொல்கிறாங்க. நுங்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுன்னும், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நுங்கு சாப்பிட்டா நல்ல பலனை பெறலான்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு. நுங்கில் இருக்கக்கூடிய நீர் சத்து வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுறதோடு மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரு அரும்பருந்தாக கூட பயன்பட்டு வருது. அடுத்ததாக உடல் சூடு. எவ்வளவு தான் தண்ணி குடித்தாலும் உடல் சூடு குறையலைன்னு நினைக்கிறவங்க நுங்கு சாப்பிட்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நுங்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய, அதுக்கப்புறம் தாகத்தை போக்கக்கூடிய ஒரு அரும்பருந்தாக பார்க்கப்பட்டு வருது. அடுத்ததாக ரத்த சோகை. ரத்த சோகை இருக்கிறவங்க நுங்கை சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. மார்பக புற்றுநோயை தடுக்கிறதுக்கும் இந்த நுங்கு ரொம்பவே முக்கியமா பயன்படுது. நுங்கல இருக்கக்கூடிய ஆந்தியோசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவித ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வரது தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த நுங்கு. இது மட்டும் இல்லாமல் பனவெல்லம், பனங்கள் கண்டு, பனங்கிழங்கு, பனம்பழம், பனை மரத்திலிருந்து உருவாக்கப்படக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களுமே மருத்துவ குணம் நிறைந்தவைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பனை மரம் மற்றும் பனை மரத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விதமான உணவுப் பொருட்கள் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான நன்மைகளை தரக்கூடியதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது மூலமா நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.